ஹலோ மக்களே, என் பணிவான வணக்கங்கள். வெல்கம் டு ஸ்டெல்லா சமையல். இன்றைக்கி ஸ்டெல்லா சமையலில் பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மக்கள் அனைவருக்கும் ஒரு சிறிய வேண்டுகோள். ரெட் கலரில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷனையும் கொடுத்தீங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு கொண்டுக்கணும் நோட்டிஃபிகேஷனில் வரும். அதை நீங்கள் உடனே பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பன்னீர் பட்டர் மசாலா செய்ய தேவையான பொருட்கள்: பன்னீர் ஒரு 200 கிராம் எடுத்து இந்த மாதிரி கியூப் கியூபாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாங்க. இது மாதிரி கலந்து ஒரு 10 நிமிஷம் தனியாக எடுத்து வச்சிடலாங்க. 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கலாங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி இந்த மாதிரி பியூரியாக எடுத்து வச்சுக்கலாம். 4 டேபிள்ஸ்பூன் ஃப்ரெஷ் கிரீம் மில்க் எடுத்து வச்சுக்கலாம். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 பச்சை மிளகாய், 3 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கலாங்க. தாளிக்கிறதுக்கு 2 பட்டை, கொஞ்சம் போல் சீரகம், 2 லவங்கம், 2 ஏலக்காய், இந்த மாதிரி பிரிஞ்சி இலை 2, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், உப்பு தேவையான அளவு, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள். ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பேன் வச்சுக்கலாங்க. 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. இந்த பன்னீரெல்லாம் இதில் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாங்க. இதை திருப்பி போட்டு இந்த பக்கமும் ஃப்ரை பண்ணிக்கலாங்க. எல்லா பக்கமும் ஃப்ரை ஆகிற மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. ஃப்ரை ஆகிடுச்சு. இதெல்லாம் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். ஒரு பேன் வச்சு ஃப்ரை பண்ண எண்ணெயே சேர்த்துக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். எடுத்து வச்ச சீரகம், பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்து வதக்கி விடலாங்க. காஞ்ச மிளகாய் சேர்த்து வதக்கி விடலாங்க. வெங்காயம் வதங்கிடுச்சு. எடுத்து வச்ச இஞ்சி பூண்டு வெதை சேர்த்துக்கலாம். வதக்கி விடலாங்க. இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி ஜூஸை இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்து வதக்கி விடலாங்க. இது கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரும், அது வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி விடலாங்க. எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்ச மிளகாய்த்தூள், தனியாத்தூள், கரம் மசாலாத்தூள், உப்பு அது இதுக்குள்ளே சேர்த்துக்கலாங்க. உப்பு காரம் உங்கள் தேவைக்கு சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த பன்னீரை இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வருதுங்க. இப்போ 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். மூடி போட்டு ஒரு 8 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாங்க. ஒரு தடவை தொடர்ந்து கலர விடலாங்க. இந்த ஸ்டேஜில் தான் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டோங்க. ரெடி ஆகிடுச்சு. சுவையான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.